நம்ம கனெக்டிங் நேயர்களுக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, கங்கை அமரனோட இரண்டாவது பையனும் இயக்குனர் வெங்கட் பிரபுவோட தம்பியும் தான் பாத்தீங்கன்னா பிரேம்ஜி. சிம்பு ஏக்கி நடிச்சு வெளிவந்த படம் தான் பாத்தீங்கன்னா வல்லவன். இந்த படத்துல தான் இவர் முதல்ல வந்து அறிமுகமாயிருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் சென்னை 28, கோவா அப்படின்னு நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. ரீசெண்டா இவரோட நடிப்புல ரிலீஸ் ஆன படம் தான் பாத்தீங்கன்னா மாநாடு. அந்த படமும் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சு. இவருக்கு 43 வயசாகியும் பாத்தீங்கன்னா இன்னும் இவரு சிங்கிளா தான் இருந்துகிட்டு இருக்காரு. ஏன் நீங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றீங்க, எப்ப நீங்க பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா, சிம்பு எப்ப கல்யாணம் பண்றாரோ அப்பதான் பாத்தீங்கன்னா நானும் பண்ணுவேன் அப்படின்னு பதிலுக்கு காமெடியா பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஒரு கட்டத்துல அவரே அறிவிச்சிட்டாரு, நான் வந்து சித்தம் போக்கு சிவம்போக்கு அப்படின்னு இருக்க போறேன். என் லைஃப்ல இந்த லவ், ரிலேஷன்ஷிப், கல்யாணம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்பிக்கையே கிடையாது. சோ நான் இப்படியே மொட்டை சிங்கிளா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் சொன்னது மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்னமும் அவர் கல்யாணம் பண்ணிக்கல, சிங்கிளாக தான் இருந்துகிட்டு இருக்காரு. ஆனால் அதே நேரம் சோசியல் மீடியாவில் இவர் பண்ணுற அட்ராசிட்டிலாம் பார்த்தீங்கன்னா அப்பப்பா தாங்க முடியாதுங்க. எந்த ஒரு ஹீரோயின் அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் ஏதாவது ஃபோட்டோ போட்டால் போதும், உடனே ஏதாவது ஒரு இமோஜியை போட்டுடுறாரு, நாய் சிம்பிளை போட்டுடுறாரு, இல்லை இவரே கண திறந்து பார்க்குற மாதிரி போட்டுடுறாரு, சான்ஸ் கிடைக்குமானு போடுறாரு. இவர் பண்ணுற அட்ராசிட்டி எப்பா சுத்தமாக தாங்க முடியலங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அமிதா ஐயர், அதாவது லிஃப்ட் பட ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளே எப்பவும் போல கூச்சமே இல்லாம கீழே போயிட்டே கமெண்ட் பண்ணிருக்காரு. அண்ட் அந்த ஹார்டின் சிம்பிள்லாம் விட்டு பயங்கரமா நக்கல் பண்ணிருக்காரு. இதை பார்த்துட்டு அமிர்தா ஐயர் ஃபேன்ஸ், அது மட்டும் இல்லாம நெட்டிசன்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேர்கொண்ட பார்வையில வக்கீல் சொல்றாரு இல்லையா, ப்ளீஸ் அவரை யாராவது கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு அந்த மீமை தூக்கிட்டு வந்து பிரேம்ஜிக்கு ரிலேட்டடா போட்டுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பிரேம்ஜி அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காரு. சொன்னது மட்டும் தான் பாத்தீங்கன்னா மொரட்டு சிங்கிள், ஆனா அவர் பண்ற வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா பக்கா பிளே பாய் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் சொல்ற டைலாக் தான் என்ன கொடுமை சரவணா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி, இதோட நிக்கிறாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. இந்த ட்விட்டர் இருக்கு இல்லையா, அதுல இவங்க ஃபேமிலி பண்ற அட்ராசிட்டி இருக்கே அது அதுக்கு மேல இருக்கும். இவர் இவங்க அண்ணனை கலாய்க்கிறது, அவங்க அண்ணன் இவரை கலாய்க்கிறது, இதுக்கு அவங்க அப்பா வந்து இடையில அதை பண்ணடா தம்பி அப்படிங்கிறது ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக மட்டும் ஒட்டுமொத்த ஃபேமிலியும் ரீசெண்டாக கூட பாத்தீங்கன்னா மன்மத லீலை ரிலீஸ் ஆகிருந்துச்சு இல்லையா, அப்போ பாத்தீங்கன்னா பிரேம்ஜி அவங்க அண்ணன் நடிச்ச ஸ்டில்ல கொண்டு வந்து போட்டுடுறது, உடனே அவங்க அண்ணன் வெங்கட் பிரபு பிரேம்ஜியோட ஒரு பட ஸ்டில்ல எடுத்து போட்டுடுறது அப்படின்னு மாத்தி மாத்தி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் பிரேம்ஜி சோசியல் மீடியால தன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சைடு பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி அட்ராசிட்டிஸ், இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா எந்த ஹீரோயின் போஸ்ட் போட்டாலும் சரி அங்க முதல் லவ் கமெண்ட் நம்ம கமெண்டா தான் இருக்கும் அப்படின்னு. ஊர்ல மொட்டை சிங்கிள்னு சொல்லிட்டு சுத்துற எல்லாரும் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல இப்படிதான் இருப்பாங்க போல. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுடுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஒரு மிகப்பெரிய ஸ்டாரோட பொண்ணோட கல்யாணம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளா நடந்திருக்கு. யாரு நம்ம ஏஆர் ரகுமான் இருக்கார் இல்லையா, ஆஸ்கார் நாயகன், அவரோட பொண்ணு கத்திஜா ரகுமான் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அண்ட் இதை பாத்தீங்கன்னா நம்ம ரகுமான் சார் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அபிஷியலா வெளியிட்டு இருக்காரு. ஆஸ்கார் நாயகன் வீட்டு கல்யாணம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சிம்பிளாக நடந்திருக்கு அப்படின்னு எனக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. நீங்கள் அந்த போஸ்ட்டை பார்த்தோன்னா எப்படி ரியாக்ட் பண்ணீங்க, அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் முகில் என் கூட. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.